வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். பன்னீர் டிக்கா சொல்லும் போதே மனசோ தவிக்குது, நாக்கும் துடிக்குது ரசித்து சாப்பிட. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே செய்யலாம் தவா பன்னீர் டிக்கா. இதுக்கு நாம் பொறுப்புங்க. வீட்டில் உள்ளவங்களை செஞ்சு அசத்தலாம். வாங்க, கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் கடல மாவை சேருங்க. நிறம் மாறாமல் லேசாக வாசம் வரும் வர வறுத்து எடுத்துக்கங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கப் தயிர் சேருங்க. இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் சீரக பவுடரும் சேருங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் தேவைக்கு உப்பும் போட்டுக்கங்க. இப்போ இதில் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூனும் கசூரி மேத்தி 1 டீஸ்பூனும் சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கங்க. 1/2 எலுமிச்சம் பழத்தை எடுத்து பிழிஞ்சு விட்டு கலந்து விடுங்க. வறுத்த 2 டேபிள்ஸ்பூன் கடல மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. ஒரு கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய விடுங்க. இப்படி செஞ்சால் டிக்காவில் சூப்பராக ஸ்மோக்கிங் ஸ்மெல் வருங்க. இந்த காஞ்ச எண்ணெயில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து கலந்து வச்சிருக்கிற தயிர் மசாலாவில் சேர்த்து கலந்து விடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்டே டிக்கா போல் இருக்குங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்து சதுர துண்டுகளாக இந்த கணத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. கொடமிளகாயும் சதுர சதுரமாக வெட்டி வச்சுக்கோங்க. இது போலவே வெங்காயத்தையும் ஒவ்வொரு லேயராக எடுத்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் துண்டு 16 பீஸ் வெட்டினா கொடமிளகாயும் வெங்காயமும் அதே அளவுக்கு வெட்டிக்கோங்க. கட் பண்ண பன்னீர் கொடமிளகாய் வெங்காயத்தை டிக்கா மசாலாவில் போட்டு பெசரி 10 நிமிஷம் ஊற வைங்க. டூத்பிக்கில் ஊற வச்ச கொடமிளகாய் பன்னீர் வெங்காயத்தை இது போல் சொருகுங்க. ஒரு நான்ஸ்டிக் தவாவில் ஊற வச்ச பன்னீர் கொடமிளகாய் வெங்காயத்தை பரப்பி வையுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வையுங்க. கடாயில் காய வச்ச எண்ணெயிலிருந்து சுற்றி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சிவக்க விடுங்க. ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு சிவக்க வைங்க. ரொம்ப சீக்கிரமாக செவந்துடும், கவனமாக இருங்க. 2 பக்கமும் செவந்ததும் எடுத்துடுங்க. இப்போ டூத்பிக்கில் சொருகி வச்சிருக்கிற டிக்காவை நான்ஸ்டிக் பேனில் வையுங்க. சுற்றி காஞ்ச எண்ணெயை விட்டு 4 பரமும் சுற்றி சுற்றி சிவக்க வச்சு எடுத்துடுங்க. எல்லா பன்னீரையும் கொடமிளகாயையும் வெங்காயத்தையும் டிக்கா செஞ்சு சுட சுட கொடுத்து பாருங்கள். பாராட்டு மழையில் நனைஞ்சி ஜலதோஷம்தான் பிடிக்கும் உங்களுக்கு. ரெசிபியை லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.